ஆட்சி அதிகாரத்திற்கு போட்டி நடப்பது என்பது இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல. அதற்காக மாபெரும் போர்கள் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் சரித்திரத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் பதவிகளை கைப்பற்றக்கூட கொலைகள் நடப்பது தற்போதைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. அதிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் குறிவைத்து கொலை செய்யப்படுவது அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. காலையில் அவர் நடைப்பயிற்சி செய்ய சொல்ல 6 பேர் கொண்ட கும்பல் வந்து அவரை படுகொலை செய்திருக்கிறது. இந்த போர்டர்லேருந்து ஒருத்தர், சேம் திஸ் சைடு ஒருத்தர், இங்கே 3 பேர், மொத்தம் 3 பைக்கு, கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து வந்த கூட வந்தாங்க, நாங்கள் அவங்க தடுத்து நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவரை மட்டும் டைவெர்ட் பண்ணி இந்த வழியில் ஓட போகும்போது தான் இந்த இடத்துல விட்டு அவங்க அப்பாவை சாவடிச்சாராம் அவர். அதனால தான் வந்து நாங்கள் இவரை பழி வாங்க இப்போ நான் பழி தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் சொல்லிட்டு பிளாஸ் நியூஸ் வந்து பிறகு அதே நாங்கள் படித்து பிறகு தான் தெரியும். அவர் வந்து இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து கஞ்சா கொண்டு வந்து சப்ளை செய்து அந்த இளைஞர்களுக்கு கொடுத்து அந்த இளைஞர்கள்லாம் அவரோட கூட்டாளிகளாக சேர்ந்து தான் இந்த படுகொலை செஞ்சுருக்கிறார். தலையில் வெட்டப்பட்டிருக்குது. அவர் தடுக்கும் போது இந்த கையில் வந்து எந்த இடத்துல இது வரைக்கும் அதை சதையை வந்து வெளியெடுத்துப்பாங்க. அந்த மூளை செதறி போயிடுச்சு. இங்கேயே தான் இந்த இடத்துல எங்கள் மாமனார் இதை செய்ய மாட்டார். எந்த கோர்ட்டுக்கோ எங்கள் சத்தியமான சொல்ல நான் அச்சு சொல்லுவேன். எங்கள் மாமனார் இதெல்லாம் செய்ய மாட்டார். அது அவங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சண்டை சச்சு அடியுறு எதுவுமே கிடையாது சார். நாள் அக்டோபர் மாதம் 14 2016 வெள்ளிக்கிழமை. வெள்ளவேடு அருகே உள்ள மேல்மணம்பேடு கிராமம் அன்று சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. தங்களது அபிமானத்திற்குரிய ஊராட்சி தலைவரை இழந்திருந்த அவர்கள் செய்வதறியாது கலங்கிக் கொண்டிருந்தனர். மேல்மணம்பேடு ஊராட்சி ஒன்றிய தலைவரான தங்கராஜ் தினமும் காலை வேளையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அன்றும் அதிகாலையில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து நடைப்பயிற்சியை தொடங்கினார் தங்கராஜ். நேரம் காலை 5 மணி. அந்த காலை வேளையில் தங்கராஜ் தன் நண்பர்களுடன் வாக்கிங் சென்று கொண்டிருக்கிறார் என்பது அந்த பகுதியைச் சேர்ந்த குடும்பங்கள் அத்தனையும் அறிந்து கொள்ளும் வகையில் தான் நடக்கும்போது தங்கராஜ் மற்றும் அவரது நண்பர்களின் உரையாடல் இருக்கும். ஒரு எப்பவுமே 5 மணி கலகலன்னு சிச்சிக்குன்னு தான் போவார். அப்போ நாங்கள் தெரிஞ்சு வாக்கிங் போகிறார் தலைவர் ஆன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ வீட்டில் இருந்தால் கூட அவர் கத்துறது பேசுறது சிரிக்கிறது வீட்டில் பார்த்துருந்தா கூட நல்லா நம்மளுக்கு கேட்கும் தலைவர் போகிறாருன்னு சொல்லிட்டு போவார். பசங்கள்லாம் கூட தோல் மேலே கை போட்டுணும், எங்கள் பேரனெல்லாம் கூட தோல் மேலே கை போட்டு நல்லா சகஜமாக பழகுவார். அன்றும் அவரது சிரிப்பொலி கேட்டபோது அதனை அன்றாட நிகழ்வாகத்தான் உணர்ந்தனர் அப்பகுதி மக்கள். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் திடீரென்று ஒரு பெரும் அலறல் சத்தம் கேட்டது. நண்பர்களோடு சேர்ந்து வந்து கொண்டிருந்த தங்கராஜை பைக்குகளில் வந்த சிலர் வழிமறித்தனர். ஆயுதங்களோடு வந்த அவர்கள் தங்களை சுற்றி வளைத்ததை கண்டு திகைத்த தங்கராஜ் தரப்பினர் அங்கிருந்து தப்பி ஓடத் தொடங்கினர். அப்போது தங்கராஜை மட்டும் குறிவைத்த அந்த கும்பல் அவரை விரட்டி சென்று வெட்டியது. அந்த கொலைவெறி தாக்குதலில் தங்கராஜின் கழுத்து, தலை, முதுகு ஆகிய பகுதிகளில் வெட்டு விழுந்தது. டே மார்னிங் 4:30 இந்த வழியில் தான் வாக்கிங் வருவாங்க. இன்றைக்கி மார்னிங் அவர் வரும்போது இந்த போர்டர்லேருந்து ஒருத்தர், சேம் திஸ் சைடு ஒருத்தர், இங்கே 3 பேர், மொத்தம் 3 பைக்கு, கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து வந்த கூட வந்தாங்க, நாங்கள் அவங்க தடுத்து நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவரை மட்டும் டைவெர்ட் பண்ணி இந்த வழியில் ஓட போகும்போது தான் இந்த இடத்துல வெட்டிட்டு இந்த ஸ்பாட்டில் அவர் வெட்டி கொல்லப்படுற இடம். அது தலையில் வெட்டப்பட்டிருக்குது. அவர் தடுக்கும் போது இந்த கையில் வந்து எந்த இடத்துல இது வரைக்கும் அந்த சதையை வந்து வெளியெடுத்து அந்த மூளை செதறி போயிடுச்சு. இங்கேயே தான் இடத்துல தலை இந்த பக்கம் கவுந்த மாதிரி இருந்தது, கால் அந்த பக்கம். இதில் படுகாயமடைந்த தங்கராஜ் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். நாங்கள் போய் பார்க்கும்போது அவர் அப்படியே மூளைலாம் செதறி போய் ரத்தமாக பாஞ்சு போயிருந்து பார்க்கறதுக்கே பயமே தட தடன்னு ஆகி போச்சு. அப்புறம் தான் அவர் இன்னொருத்தர் வந்து அவர் எட்டி வச்சாங்க. அவர் வந்து மாகணும், அவர் பயந்துன்னு கத்தின்னு ஒரே ஓட்டை இங்கே வந்து எல்லாம் கத்தணும். அப்புறம் தான் எல்லாமே வந்து கூடணும். பக்கத்தில் ஒரு 2 பொம்பளைங்க, அண்ணாண்டு பக்கம் ஒருத்தர், நாங்கள் இந்த 3 வீட்டு பொம்பளைங்க வந்து பார்த்தோம். பார்த்துட்டு பிறகு தான் அப்போ எல்லாம் ஜனம் ஒரே ஓட்டை ஓட்டான். 5 நிமிஷத்தில் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. எதுனால நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து பார்த்தோம், எல்லாம் கத்தியெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தோம். வெளியே வரும்னே நம்ம உள்ளே வந்துட்டு பயந்துக்கிட்டு இருந்துட்டோம். ஆனால் அவர்கள் வந்து சேர்வதற்குள் கொலையாளிகள் அங்கிருந்து தப்பி சென்றனர். ஊர் மக்கள் வந்து பார்த்தபோது நட்டநடு வீதியில் வெட்டப்பட்ட தங்கராஜ் இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடந்தார். சம்பவ இடத்திலேயே அவரது உயிர் பறிபோயிருந்தது. இந்த சம்பவம் குறித்து வெள்ளவேடு காவல்துறையினருக்கு தகவல் தரப்பட்டது. என்னுடைய சகோதரர் அவர்கள் இன்று வழக்கமாக நடைப்பயிற்சி செய்வது வழக்கம். இந்த காலையில் அவர் நடைப்பயிற்சி செய்ய சொல்ல 6 பேர் கொண்ட கும்பல் வந்து
அவரை படுகொலை செய்திருக்கிறது. 5 மணிக்கு அவர் வீட்டிலேருந்து வாக்கிங்க்கு கிளம்புனார். 5:10 இந்த சம்பவம் நடந்தது. ஊராட்சி மன்ற நடுநிலைப்பள்ளி அருகாமையில் இந்த சம்பவம் நடந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தங்கராஜின் உடலை கைப்பற்றினர். அதிகாலையில் நடந்த இந்த படுகொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தங்கராஜின் சடலத்தை உடற்கூறு ஆய்விற்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். என்னுடைய மைத்துனர் வந்து என் தம்பியாக கூட அடைப்பயிற்சிக்கு போயிருக்காரு, அவருக்கு எல்லாம் பார்த்துருக்காரு. என்னுடைய சிறிய தம்பியும் அது அவரை கூட போயிருக்காரு. இன்னொரு சித்தப்பா மகனும் போயிருக்காரு. மொத்தத்தில் அங்கே 5-6 பேருக்கு கூட போயிருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த ஃபேஸ் எல்லாம் தெரியுது. அவங்கள விரட்டிட்டு தான் இவரை வெட்டியிருக்கிறாங்க. அந்த ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் அவங்கள பிடிச்ச காவல்துறையில் பிடிச்சின்னு வந்தால் தான் அவங்களை வந்து நாங்கள் காட்ட முடியும். தங்கராஜின் படுகொலை அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் திரள ஆரம்பித்தனர் அப்பகுதி மக்கள். மேல்மனம் பேடு பகுதியில் பல ஆண்டுகளாக தங்கராஜின் குடும்பத்தினரே ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை வகித்து வருகின்றனர். அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் தங்கராஜின் குடும்பத்தினர் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்து வருகின்றனர். முதலில் தங்கராஜின் மாமியார் மங்களம் முருகேசன் 10 ஆண்டுகள் வகித்து வந்த பதவி பின்னர் தங்கராஜின் வசம் வந்தது. கடந்த 2 முறை நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் தங்கராஜை வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவரானார். சமீபத்தில் மேல்மனம்பேடு பெண்களுக்கான ஊராட்சியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தனது மனைவி நிறைமதியை வேட்பாளராக களம் இறக்கி வேலைகளை தொடங்கியிருந்தார் தங்கராஜ். இந்த நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. இதனால் ஒன்று திரண்ட தங்கராஜின் உறவினர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக சென்றனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபடத் தொடங்கினர். அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் தங்கராஜின் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தனர். எதிர்கட்சியைச் சேர்ந்தவரான தங்கராஜ் முதலில் புரட்சி பாரதம் கட்சியில் அங்கம் வகித்திருக்கிறார். அதனால் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் தங்கராஜுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்கு வந்திருந்தனர். அரசியல் போட்டி, தொழில் போட்டி அல்லது முன்விரோதம் ஆகிய காரணங்களால் தங்கராஜ் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அது குறித்து நாம் விசாரித்த போது மனோகரன் என்பவரது பெயர் முதலில் அடிபட்டது. கடந்த 1998 வெள்ளவேடு காவல் நிலையத்தின் எதிரிலேயே ஒரு கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் மனோகரன். 15 வருஷத்துக்கு முன்னால வந்து மனோகரன் என்ற ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் தான் வந்து ராஜேஷுடைய அப்பா. கிட்டத்தட்ட 45 குடும்பத்துங்களை வந்து இந்த மேல்மனவர் கிராமத்தில் வந்து வாழ விடலை. அதாவது தினமும் வந்து குடிச்சிட்டு பெண்களை வந்து சத்தம் போடுறது, அதுக்கப்புறம் கைப்பிடிச்சி வலிக்கிறது, இந்த ஒரு தகராறுலாம் வந்து நடந்து கொண்டு இருந்தது. அந்த 45 குடும்பத்துலேயும் வந்து இவர் தங்கராஜ் என்ற ஒரு குடும்பம் இந்த 45 குடும்பம் கலந்து பேசி இவருக்கு இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து இவர் வந்து சம்பவம் ஆச்சு. அந்த சம்பவம் அந்த டைமில் அந்த வழக்கில் தங்கராஜின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. பின்னர் நீதிமன்றத்தில் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படாததால் அவர் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக சொல்கின்றனர் தங்கராஜின் உறவினர்கள். 1998 வந்து மனோகரன் என்ற கொலை வந்து வெள்ளவேடு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நடந்தது. அந்த கொலையில் வந்து சம்பந்தமே இல்லாத திரு பி எஸ் தங்கராஜ் அவர்களே சேர்த்து விட்டுட்டாங்க அந்த கொலை வழக்கில். அந்த கொலை வழக்கிலேருந்து அவர் வந்து நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் நிரூபித்து வெளியே வந்துட்டார். யாரோ பண்ணி இவர் மேலே பழிய போட்டுட்டாங்க. அவங்க வந்து இவங்க தான் பண்ணாங்க, ஏன்னா இவங்க தான் நல்லா இருக்கிறாங்க ஊரில், இவங்கள நம்ம இதை அழுத்திட்டோம்னா நம்ம நல்லா இருக்கலாம்னு நினச்சாங்க அவங்க. இவரெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. அவர் வந்து ஊரில் ஒரு அடங்காத்தனம் தான் பண்ணுவார். அவர் ஊரில் ஒருத்தரும் நைட்டில் தூங்க விட மாட்டார். சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இல்லைன்னா அதை வச்சு யாரோ பண்ணியிருக்கிறாங்க அவங்க, ஆனால் அவரும் பண்ணலை. அது தொடர்பாக மனோகரனின் மகன் ராஜேஷிடம் போலீசார் விசாரித்தனர். அப்போது 18 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தனது தந்தையின் படுகொலைக்கு பழிவாங்குவதற்காகவே தங்கராஜை கொலை செய்ததாக கூறினார் ராஜேஷ். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக ராஜேஷின் தம்பி தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் அஜய், ஐசக், சரவணன், மாரிமுத்து, கணேஷ், சசி ஆகியோரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ஆனால் ராஜேஷின் குடும்பத்தினருக்கு கொலை செய்யும் அளவிற்கு துணிவில்லை என்று சொல்லும் தங்கராஜின் குடும்பத்தினர் அவர்களை பின்னணியில் இருந்து பணபலம் மற்றும் அதிகார பலம் கொண்ட யாரோ இயக்கி இருக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினர்.
அவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி யாரோட தூண்டல் இல்லாமல் அவங்களால கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா வந்து அவங்ககிட்ட பண பலமும் கிடையாது, மக்கள் செல்வாக்கும் கிடையாது, அரசியல் பலமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களால சத்தியமாக பண்ணவே முடியாது அதை. ஆனால் அவன் வெளியே போயிட்டு சில சம்பவங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரிலாம் வந்து சம்பவங்கள்லாம் இருந்தது. ஆனாலும் இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு கண்டிப்பாக இவர்கிட்ட கூட நெருங்க முடியாது அவனால். அவனை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த முறையும் திருப்பி அந்த தங்கராஜ் அவர்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேறு யாரோ சில பேர் வந்து அவரை தூண்டி விட்டு இப்போ நீங்கள் பண்ணிவிடுங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம் எப்படி இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பண்ணி தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அவன் வந்து ஊரில் இல்லைங்களே, ஜெயிலில் தானே போவான், அவன் ஜெயிலில் தான் அவனுக்கு வாழ்க்கையே. எதனா இது மாதிரி பண்ணிவிட்டு ஜெயிலில் தானே இருக்கிறான் அவன் இருந்து இப்போ தானே வந்தான். அவன் பண்ணணும்னா அவன் எப்போ பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா, இப்போ தூண்டுதல் பேரில் தான் அவன் பண்ணியிருக்கிறான். அதே பகுதியில் வசிக்கும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவரது பெயர் இந்த வழக்கில் அடிபட ஆரம்பித்த பின்னும் இன்னும் பரபரப்பு கூடியது. மேல்மணம்பேடு ஊராட்சியில் நடைபெற்ற தேர்தல்களில் தங்கராஜ் தரப்பை எதிர்த்து தேவராஜின் குடும்பத்தினர் மட்டுமே போட்டியிட்டு வந்தனர். முதலில் தங்கராஜின் மாமியார் மங்கள முருகேசனுக்கு எதிராக தேவராஜின் மனைவி போட்டியிட்டார். அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் தங்கராஜை எதிர்த்து தேவராஜ் போட்டியிட்டார். அடுத்து நடைபெற போகும் தேர்தலில் தங்கராஜின் மனைவி நிறைமதிக்கு எதிராக தனது மருமகள் சுப்புலட்சுமியை களம் இறக்கியிருந்தார் தேவராஜ். இது ஒரு 5வது டைம் ஆகுது, அதாவது 25வது வருஷம் சார். இது ஃபஸ்ட்டு அவங்க மங்கள முருகேசன் நிற்கிறப்போ தேவராஜ் ஒய்ஃபு லட்சுமி அவங்க நின்னாங்க ரெண்டு டைமாக முதல். அதுக்கப்புறம் அவர் தங்கராஜ் நிற்கிறப்போ அவர் தேவராஜ் நின்னார் மாமனார். இப்போ வந்து அவங்க நிற்கிறப்போ நிறைமதி நிற்கிறப்போ நான் நிற்கிறேன் சுப்புலட்சுமி. இந்த நிலையில் பல ஆண்டுகளாகவே தங்கராஜிற்கும் தேவராஜிற்கும் இடையில் ஒரு பனிப்போர் நடைபெற்று வந்ததாக சொல்கின்றனர் தங்கராஜின் ஆதரவாளர்கள். 20 வருஷமாக அவர் நாமினேஷன் பண்ணி தோத்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. எப்போவுமே எதிரியாக தான் இருப்பார். அவர் நிறைய இவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவங்கள வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து இவர்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கும் இவர் எந்த ஒரு காரியத்திலையும் இவங்கள ஜெயிக்க முடியாத அளவுக்கும் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இங்கே அந்த பகுதியில் இருக்கும் நீர்நிலைகளை தங்கராஜின் ஆதரவாளர்கள் ஆக்கிரமித்து வீடு கட்டி இருப்பதாக தேவராஜ் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அங்கு வீடு கட்டி இருப்பவர்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யவில்லை என்பதை நிரூபித்து அந்த வழக்கை வெற்றி கொண்டார் தங்கராஜ். குளம் இருந்தது, அதனோட புறம்போக்கு இடம் அது. அதில் வந்து இவரோட ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி தேவராசன் என்பவர் வந்து கேஸ் போட்டார். ஆனால் வந்து அவரோட ஆதரவாளர்கள்லாம் யாரும் கிடையாது, எல்லாருமே வந்து பொதுமக்கள் தான். அங்கே அங்கே வசிக்கிறவங்க எல்லாருமே வந்து பொதுமக்கள் தான். ஆனால் எல்லாருமே வந்து தங்கராஜ் அண்ணா அவர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது பிடிக்காமல் அவர் போயிட்டு அந்த மாதிரி வரும்போது ஒரு கேஸ் போட்டு அவர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் தான் அவர் போயிட்டு ஃபைட் பண்ணி நிரூபராதி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு தான் வந்தார். இது அந்த பகுதியில் வசித்து வந்தவர்கள் மத்தியில் தங்கராஜிற்கு நற்பெயரை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஊருக்குள் இருக்கும் செல்லியம்மன் கோவில் எதிரில் காலியாக கிடந்த நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி செய்தார் தேவராஜ். அதனை தடுத்து நிறுத்திய தங்கராஜ் அந்த இடத்தை புதிய காவல் நிலையம் கட்டுவதற்கு ஒதுக்கினார். மேல்மணம்பேடு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் ஆலயம் இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்போல வந்து புறம்போக்கு நிலம் இருந்தது. அதை வந்து திரு தேவராசன் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணார். அதை வந்து தங்கராஜ் அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது வந்து தேவராஜன் அவரே ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா காவல்துறைக்கு அதை கொடுத்துடலாம், அவங்களுக்கு காவல்துறைக்கு வந்து வெள்ளவேட்டில் இடம் இல்லை அப்படின்னு போதுமான இடம் இல்லை அப்படின்றதுனால அங்கே இருக்கிற இடத்த வந்து காவல்துறை கட்டுவதற்காக அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனால் தேவராஜ் தரப்பினர் ஆத்திரத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்த உள்ளாட்சி தேர்தலிலும் தங்கராஜின் மனைவி நிறைமதியை வெற்றி பெறுவார் என்ற நிலையில் அவரை கொலை செய்ய திட்டமிட்ட தேவராஜின் தரப்பினர் அதற்கு ராஜேஷ் உள்ளிட்டோரை பயன்படுத்திக் கொண்டனர் என்று சொல்கின்றனர் தங்கராஜின் உறவினர்கள். இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்சிடுவார் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எதிர்த்து போட்டிடுற ஒரு நபர் வந்து அவரால் வெற்றி பெறவே முடியலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து அவரோட தூண்டுதலாக தான் இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட யூகம். தேவராஜுக்கு வந்து ராஜேஷ் யூஸ் பண்ணிக்கணும், அவர் வந்து அக்யூஸ் நிலைமையில் ஆகிட்டார், ஏற்கனவே ஒரு அக்யூஸ் லிஸ்ட்டில் இருக்கார். அவர் வந்து நம்ம யூஸ் பண்ணினோம்னா நம்ம வந்து மேல்மனூர் கிராமத்தை ஆளலாம், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஏம் இருக்கு. இந்த ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனு ஆரம்பிக்கும் போது தான் அந்த வந்து சம்பவம் வந்து அவங்க ஓவராக தூண்டி விட்டுருக்காங்க. அது பண்ணுற தாட்டு அவங்களுக்கு இல்லவே இல்லை. எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஊரில் தான் நாங்கள் இருக்கோம், கிட்டத்தட்ட நான் எனக்கு 21 வயசு ஆகுது இந்த ஊரில் தான் இருக்கோம். அந்த ஏமில் வந்து அவங்க இல்லவே இல்லை. ராஜேஷ் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாகவும் அதன் மூலமாக கிடைத்த நண்பர்களோடு சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றி இருப்பதாகவும் கூறுகின்றனர் பாதிக்கப்பட்ட தரப்பினர்.
ராஜேஷ் என்பவர் வந்து இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து கஞ்சா கொண்டு வந்து சப்ளை செய்து அந்த இளைஞர்களுக்கு கொடுத்து அந்த இளைஞர்கள்லாம் அவரோட கூட்டாளிகளாக சேர்ந்து தான் இந்த படுகொலை செஞ்சுருக்கிறாரு. திருநகர் என்ற இடத்துல தான் அவர் அதிக நேரம் இருப்பார். அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு கஞ்சாக்கள்லாம் கொடுத்து அவங்களை கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக்கி இருக்கிறாரு. அந்த அடிமைத்தன அதை யூஸ் பண்ணி அவங்க பசங்க இருக்கிற பசங்களில் கொஞ்சம் பேர் கூட்டணியாக சேர்த்து தான் இந்த வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு. இந்த படுகொலை வந்து அப்படி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. பசங்களுக்கு இந்த பணம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து சமீபத்தில் இந்த கஞ்சா யூஸ் பண்ணுறதுல ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு கஞ்சா இங்கேருந்து திருநூறு போவாங்க. திருநூறு போயிட்டு ஒரு பையன் வாங்கிட்டு வருவான். அந்த பையன் போயிட்டு வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. கஞ்சாக்காக தான் வந்து இவர் வந்து கஞ்சா இது பண்ணியிருந்தால அவருக்கு வந்து லிங்க் ஓவராக கிடைச்சிது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தேவராஜின் குடும்பத்தினரிடம் நாம் பேசிய போது அவற்றை மறுத்த அவர்கள் இந்த வழக்கில் தேவராஜ் கைது செய்யப்பட்ட தகவலை தங்களுக்கு தாமதமாகத்தான் தெரிய வந்தது என்று கூறினர். அந்த கொலை நடந்த அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டை இல்லை, கோயிலுக்கு போனார். இங்கே வந்து போலீஸ்காரெலாம் விசாரித்தாங்க என்ன, எங்கள் வீட்டுக்காரர் கோயிலுக்கு போய்க்கிறாருன்னு நான் சொன்னேன். அவள் தான் திருமையாரில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் இன்ஸ்பெக்டராக கான்ஸ்டபிள் தெரியாது, அவர் வந்து உங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் கையெழுத்து போடுமான்னு கேட்டார் சார். நான் கையெழுத்து போட்டேன், அவ்வளோ தான் எனக்கு தெரியும். அந்த கொலையில் சம்மந்தப்பட்டதுன்னு அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லை சந்தேக பேரம்பில் அரெஸ்ட் பண்ணாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். எதுவும் தெரியாது சார். அரெஸ்ட் பண்ணாங்கன்னு அவர் வந்து சொன்ன பிறகு தான் சார் எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். கூலிப்படை வைத்து கொலை செய்யும் அளவிற்கு தங்களுக்கு பணபலமோ ஈவு இரக்கமற்ற மனமோ இல்லை என்று சொல்லும் தேவராஜின் உறவினர்கள் தங்கராஜின் தரப்பில் இருந்து தங்களுக்கு அச்சுறுத்தல் வந்து கொண்டிருப்பதாக சொல்கின்றனர். எங்களுக்கு தெரிஞ்சு எந்த சம்மந்தமும் இல்லை, தெரியாது என்ன சம்மந்தம் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை, அடுத்தவங்களை பணம் கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் அந்த டெத் ஆனாலும் வீட்டையும் இல்லை. இந்த பயத்தினால தான் வேலைக்கு போனவங்க இது வழி வீடு வருது. ஏன்னா எது வந்தாலும் சந்தேகத்தினால வீட்டை வந்து உடச்சிட்டு ஆளுங்களை இட்டுன்னு போயிடுவாங்க. அதனால தான் எங்கே போய்க்கிறாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரங்களும் இது வழி இருக்கிறாங்களா எங்கன்னா இருக்கிறாங்களா பத்திரமா இருக்கிறாங்களா இல்லை எதனால் ஆயிடுச்சான்னு கூட இது வழி தெரியல சார். நாங்கள் அஞ்சு குழந்தைங்களை வச்சுக்கின்னு ரொம்ப பாடுபடுறோம். ரோட்டில் போகிறோம் வரவாள் என்ன பண்ணுறோம், வீட்டை உடைக்கிறேன் சாமானை உடைக்கிறேன், இவ்வளோங்களெல்லாம் அச்சுட்டு போனால் தான் ஒரு தீர்வு வரோன்றாங்க. காலையிலேருந்து நாங்கள் பட்டினியாக இருக்கோம் சார். உயிரை கையில் போச்சு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஸ்கூல் போன பிள்ளைங்க வீடு வந்து சேருவாங்களா சேரமாட்டாங்களா, உயிரை கையில் போச்சுங்க. மூணு நாலு பிள்ளைங்களை பார்த்துட்டு இன்னும் ஒரு புள்ள வரல சார், அது வந்தால் தான் சார் உயிரே இப்போ எனக்கு வரும். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் அப்பகுதி மக்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி ஆறுமுகம் மேல்மனம் பேடு தங்கராஜ் என்று அடுத்தடுத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொலை செய்யப்படுவதை கவனத்தில் கொண்டு மேலும் இதுபோல் நடக்காத வண்ணம் காவல்துறை தன் இரும்பு கரங்களை கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது.